Hi students, நம்ம இந்த வீடியோல 9th ஓட சயின்ஸ் லெசனோட கண்டினியூஷன் அதாவது சயின்ஸ் லெசன் லைட்டோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். சோ இதல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சோ இத வந்து தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. முழு அக எதிரொளிப்பு அப்படினு சொல்லி சொல்றாங்க. சோ அதாவது பாத்தீங்கன்னா இத வந்து ஒரு எக்ஸ்பிரிமென்ட் வச்சு உங்களுக்கு சொல்றாங்க. எப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்னா வந்து கண்ணாடி பாட்டில் தான் உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரிகிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் டெட்டால் இல்லைனா சால்ட், அப்புறம் ஒரு லேசர் பாயிண்டர், நம்ம லேசர் பென் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் டெட்டால் ஆட் பண்ணிட்டு போகிறீங்க. டெட்டால் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேறு வேறு பாயிண்ட்ஸில் இந்த லேசர் பாயிண்டர் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நோட் பண்ண போகிறீங்க. ஒரு சில ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த வாட்டருக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் லைட் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து வந்து மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது வேறு ஒரு சோர்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த ஒரு இதுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆனால் அதுதான் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது முழு அக எதிரொழிப்பு, அதாவது வந்து அந்த தண்ணீருக்குள்ளேயே வேறு ஒரு மீடியம் வேறு ஒரு ஊடகத்துக்கு போகாமல் அதே ஊடகத்தில் நடக்கிறதா வந்து முழு அக எதிரொளிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகும்போது அது ஒளி விலகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அடர் ஊடகத்துலேருந்து கொஞ்சம் இதில் போகும்போது வந்து ஒளி விலகும், அதாவது ரீஃப்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்சர் மீடியம் அதாவது அடர் ஊடகத்தில் இருக்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஒளி விலகலோட கோணம் வந்து இன்க்ரீஸ் ஆக படுகதிரோட கோணமும் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ ஒரு மேக்ஸிமம் வேல்யூவாக ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ரீச் ஆகணும், அந்த ஆங்கிளை தான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படுகதிரோட கோணமும் விலகு கதிரோட கோணமும் ஒன்றுக்கு ஒன்று உடன்பட்டு இருக்குது, அதாவது படுகதிரோட கோணம் வந்து ஜாஸ்தியாக இந்த விலகு கோணமும் ஜாஸ்தியாகுது. ஸோ அந்த மாதிரி இந்த படுகோணத்தோட மதிப்பு வந்து 90 டிகிரிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து மாறுநிலை கோணம் அதாவது இங்கிலீஷில் வரும்போது கிரிட்டிக்கல் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்கிறோம் இல்லையா மாறுநிலை கோணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஊடகத்தோடலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒளி விலகினது வந்து ஒரு இது மாதிரி போகும், அதாவது சர்ஃபேஸில் இருக்கும், அதோட மையப்பகுதியில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளேயே நடக்குது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அட் விச் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் 90 டிகிரி, அதாவது எந்த இதில் படுக்கதிரோட கோணம் வந்து விலகு கதிரோட கோணம் வந்து 90 டிகிரியாக இருக்கிறச்ச படுக்கதிரோட கோணம் என்னவா இருக்கோ அதுதான் உங்களோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதாவது மாறுநிலை கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரி இருக்கச்ச ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் உங்களோட கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இப்போ தமிழில் இதுக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது விளக்கம் வரையறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்க பாருங்கள், விலகு கதிர் பரப்பை ஒட்டி செல்லும் 90 டிகிரி விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் மாறுநிலை கோணம் எனப்படும். ஸோ இதுதான் அதோட வரையறை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம், நம்ம எந்தெந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது ஒன்று பார்த்துடலாம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்டட் ரே வந்து வராது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக சேம் மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து இந்த மாறுநிலை கோணத்துக்கு மேலே அதாவது படுகதிர் கோணம் வந்து மாறுநிலை கோணத்தை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்களுக்கு வெளிக்கதிர் விலகு கதிர் வந்து வெளிவராது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த முழு எதிரொளிப்பு நடக்கும். ஸோ இதுதான் வந்து முழு அக எதிரொளிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்பப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகிறது, அதாவது வந்து அடர் பகுதியிலேருந்து அடர்மிகு ஊடகத்துலேருந்து அடற்குறை ஊடகத்திற்கு செல்லும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லேருந்து ஏர் வாட்டர் டு ஏர் மூவ் ஆகும்போது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டென்சர் மீடியமில் இருக்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா படுகதிர் கோணம் வந்து பார்த்தீங்கன்னா அடர்மிகு ஊடகத்தில் இருக்க படுகதிர் கோணம் வந்து மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி டோட்டல் அதாவது முழு அக எதிரொளிப்பு அப்படின்றது நடக்கும்.
ஸோ இப்போ நேச்சரில் நீங்கள் எங்கெங்கே இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மிரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தமிழில் சொல்லும்போது வந்து கானல் நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி கார்லலாம் போகும்போது சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில், பட் கிட்ட போக போக அந்த தண்ணி வந்து இருக்காது. ஆக்சுவலாக அது வந்து வாட்டர் கிடையாது, அது வந்து ஒரு வாட்டர் இருக்க மாதிரி உருவகம். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்மர் டைமில் வெயில் காலத்தில் வந்து நிலத்துக்கு பக்கத்துல இருக்க, அதாவது கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்க ஹேர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ வந்து மேலே போக போக தான் உங்களோட ஹேட் உங்களோட டெம்பரேச்சர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏரோட ரிஃப்ரக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அது ரொம்ப அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதோட அடர்த்தி ஜாஸ்தியாக உங்களோட ஒளி விலகல் எண், அதாவது ரிஃப்ரக்டிவ் இண்டெக்ஸ் ஆனது ஜாஸ்தியாகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டர் ஏரோட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதோட ஒளி விலகல் எண் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது கூலர் ஏரை விட இதோட இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள்லேருந்து வர லைட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு ஒளி விலகல் எண் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து நார்மல்லேருந்து பெண்டாகி போகும்போது உங்களுக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது படுகதிரோட கோணமானது பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தி ஆகிடும், மார்னிலை கோணத்தை விட ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வாட்டர் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது முழு அக எதிரொலிப்பு நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து தோன்றுது, அப்படி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தோன்றுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட், அதாவது வைரம். ஸோ வைரம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பளிச்சின் மின்னும் இல்லையா. ஸோ இதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த முழு அக எதிரொலிப்பு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரத்தில் இருக்க இது வந்து இடைமுகத்து, அதாவது காற்றுக்கும் வைரத்துக்கும் இருக்க கோணமானது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24.4 டிகிரி. ஸோ வந்து ஒரு ஒளியானது வைரத்துக்குள்ளே போகும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முழு எதிர்ப்பு எதிரொலிப்பு நடக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில், அதாவது நம்ம வந்து நேச்சுரலாக மண்ணிலேருந்து எடுக்கிற வைரத்தில் இந்த மாதிரி இருக்கிறது இல்லை, நம்ம வந்து அதுக்கப்புறமா தொழில்நுட்பமாக அதை வெட்டி அதை வந்து நம்ம ஷைன் பண்ணுறதுக்காக இது பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முழு அக எதிரொலிப்புகள் நடக்கிற அளவுக்கு இதோட பண்பு வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்விங்கிள், அதாவது உங்களுக்கு வந்து ஸ்கைல வந்து ஸ்டார்ஸ் மின்னுது இல்லையா, விண்மீன்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இதே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அடர்த்தியும் டெம்பரேச்சர்ஸ் வெப்பநிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு அட்மாஸ்பியரில். ஸோ வந்து லைட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்து ட்விங்க்லிங், அதாவது மினுமினுக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் வரும்போது ஒளி இலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கண்ணாடியில் ஏதாவது ஒரு வகையில் இது பண்ண சின்ன சின்ன கம்பி மாதிரி கிட்ட கிட்ட இருக்கிறது. ஸோ அதோட இது பார்த்திங்கன்னா வந்து கோர் அண்ட் கிளாடிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கோர் அண்ட் கிளாடிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோருன்றது உள்ளே இருக்குது, கிளாடிங்கிறது வெளிப்புற தோற்றம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோருக்கான ஒளி விலகல் எண் பார்த்தீங்கன்னா கிளாடிங்கை விட ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் வந்து கிளாடிங்கை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்ஸில் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்து ஒரு எண்ட் ஆஃப் அந்த டியூப் லைட்டோட ஒரு ஃபைபரோட எண்டில் வரும்போது அதோட சூட்டபிள் ஆங்கிளில் வந்து அது ரிப்பீட் ஆகிறதுனால உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த ஒரு பண்பு அதில் இருக்கிறதுனால தான் நம்மளால் அதில் வந்து இந்த ஆடியோ சிக்னல்ஸ் வீடியோ சிக்னல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி அது ஃப்ளெக்சிபிள் அப்படின்றதுனால உங்களால் வந்து சின்ன சின்ன இன்செக்ஷன்ஸ் கூட உங்களால் இது பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த சர்ஜரி ஆப்ரேஷன் அந்த மாதிரி இது பண்ணாமல் லாப்ரோஸ்கோபி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதனால தான் உங்களுக்கு கீரல் எதுவுமே இல்லாமல் அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து ஒளியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, அதாவது லைட் பற்றி இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் உங்களுக்கு முக்கியமான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க க்ளாசரியில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ், அதாவது இந்த முக்கிய சொற்கள் சொல்லி சொல்லடைவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஃபுல்லாக படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லெசனோட ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு இதோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. தமிழ் மீடியமோட க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்துருங்க. தேங்க்யூ.